ரஷ்யாவில் சென்ற வாரம் ஏற்பட்ட அணு கதிர் விபத்து அணு ஆயுத சோதனை மூலம் ஏற்பட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. உலக நாடுகளுக்கு இந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்துள்ளது. 1986 ஏப்ரல் மாதம் 26 ரஷ்யாவில் உள்ள மிகப்பெரிய அணு உலைகளில் ஒன்றாக செர்னோபில் அணு உலையில் ஒரு ரியாக்டர் கோர் வெடித்து சிதறியது. ரஷ்யா பல வருடங்களாக எல்லா அணு உலைகளிலும் கவனிக்க தவறிய மிக முக்கியமான தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த விபத்து ஏற்பட்டது. செர்னோபில் விபத்து ஏற்பட்டதால் தற்போது அந்த நகரமே மக்கள் பயன்படுத்துவதற்கு தகாத நகரமாக மாறியது. அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு அணு கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்ட நாய் உட்பட அனைத்து உயிரினங்களும் அங்கு கொல்லப்பட்டுள்ளது. இன்னும் அங்கு அணு கதிர்வீச்சு இருந்து கொண்டுதானே இருக்கிறது. செர்னோபில் விபத்து ஏற்பட்ட போது அது குறித்து சில நாட்களுக்கு ரஷ்ய அரசு மௌனம் காத்தது. அதாவது மக்களிடம் செர்னோபில் அணு உலை வெடித்ததை சொல்லவே இல்லை. அணு உலையில் ஒரு விபத்து, அதனால் புகை வருகிறது என்று பொய் சொல்லி ஏமாற்றியது. ஆனால் விஞ்ஞானிகள் அணு உலையின் ஆபத்தை விளக்கிய பின்பே அது குறித்த எச்சரிக்கை மக்களுக்கு அளிக்கப்பட்டு அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் கடந்த வியாழக்கிழமை ரஷ்யாவில் நியோனாக்சா ஏவுகணை சோதனை மையம் அருகே இருக்கும் ஒயிட் சி என்ற பகுதியில் உள்ள அணு மின்னணு நிலையம் அருகே பெரிய விபத்து ஏற்பட்டது. அந்த மையத்திலிருந்து பெரிய அளவில் புகையும் நெருப்பும் வந்தது. இது குறித்து ரஷ்யாவின் அணுசக்தி மையம் கருத்து கூறியிருந்தது. அதில் அணு மின்னணு நிலையத்தில் செய்யப்பட்ட சோதனை ஒன்று தவறாக முடிந்துள்ளது, இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறிய அளவில் அருகில் உள்ள ஊர்களில் அணு கதிர்வீச்சு இருக்கும், மக்கள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டது. இந்த விபத்தில் 5 பலியானதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ரஷ்யா இதில் சொன்ன அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், செர்னோபில் விபத்திற்கு பின் நடந்த மிகப்பெரிய விபத்து இதுதான் என்று கூறியது. இந்த நிலையில் இது விபத்து இல்லை என்று அமெரிக்கா கூறி வருகிறது. அமெரிக்காவின் உளவுத்துறை இது தொடர்பாக அதிர்ச்சி அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. இந்த விபத்தில் ஏவுகணை இன்ஜினியர் உட்பட 7 பலியாகியுள்ளனர். இதை புட்டின் மக்களிடமிருந்து மறைக்கிறார் என்று அமெரிக்கா தெரிவித்து வருகிறது. இதை பற்றி ட்ரம்ப் இன்னும் வாய் திறக்கவில்லை. ஆனால் அமெரிக்காவின் உளவுத்துறை சேட்டலைட் படங்களை வைத்து இந்த சம்பவத்தை விசாரிக்க உள்ளது.